பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் புகழும் என்றென்றும் உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தரை, தேவாதி தேவனை, ஆண்டவராகிய இயேசுவை சபைகளிலே எல்லாரும் ஒன்று கூடி நன்றி சொல்லி, கோடி கோடி நன்றி சொல்லி, அவர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி, அதோடு மாத்திரமல்ல இனி நமது வாழ்வில் அவர் செய்ய போகிற எண்ணிலடங்கா அற்புதமான அடையாளங்கள், அற்புதமான பதில்கள், அற்புதமான ஆசீர்வாதங்கள், நாம் நினைத்து பார்க்க முடியாதவைகளெல்லாம் தேவன் நமக்கென்று திட்டமிட்டு வைத்தவைகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நன்மைகளுக்காக நம் கர்த்தராக இயேசுவின் பாதத்தில் நாம் நம்மையே தாழ்த்தி நன்றி சொல்லி ஆராதனை செய்வதோடு மாத்திரமல்ல, நம் ஜீவனுள்ள வரைக்கும் அந்த மகிமையின் தேவனை ஜாதி இன பேதமின்றி எல்லா மக்களுக்கும் சாட்சியாக எடுத்து சொல்லுவோம் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் தேவனுடைய அற்புதமான கரங்கள் உங்கள் வாழ்வில் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து உயர்த்தன்னால். அன்பானவர்களே, நாம் ஆயிரம் முறை கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவனை, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பரலோக பிதாவை அப்பா பிதாவை என்று அழைத்து அவருடைய சமூகத்தில் நாம் நாடுகிறோம். ஆவியானவருடைய பிரசன்னத்தால் நாம் நடத்தப்படுகிறோம். ஆனால் நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு மாபெரும் சிலாக்கியம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை பக்தி உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அவர் நாமத்தை எடுத்து சொல்லி, அவர்களுக்காக ஜெபித்து, அவர்களை பல விதமான தீமையின் பிடியிலிருந்தும், சாத்தானின் பிடியிலிருந்தும், சாப நோயின் பிடியிலிருந்தும், பல விதமான கேடுகளின் பிடியிலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் விடுவித்து மெய்தேவனை எல்லாரும் அறியும்படி செய்யவும் நம்மேல் விழுந்த ஒரு கடமை இருக்கிறதல்லவா? அதை நிறைவேற்றுவதில் நீங்கள் உண்மையும் உத்தமும் உள்ளவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அனுதினமும் வேதத்தை வாசியுங்கள். எல்லா தேவைகளுக்கும் பரலோக தேவனுடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அற்புதங்களை அடையாளங்களை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தெய்வ ஜனங்கள், நமது தேசத்தில் கோடி கோடியாக இருக்கிற தெய்வ பக்தி உள்ள மக்கள் பிசாசுக்களின் பிடியிலிருந்து விடுதலையாகி மெய்தேவனாம் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி செய்ய எல்லாருக்காக நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய முழங்கால் ஜபம் அதிகமாக அதிகமாக நாம் வாழும் இந்த தேசத்தில் பிசாசு கொண்டு வந்திருக்கிற ஜாதி மத இனம் என்ற பெயராலே எல்லா குழப்பங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போய்விடும், மறைந்து போய்விடும். ஒரு தெய்வீக சமாதானம் இந்தியா முழுவதும் வரும். மெய்தேவனுடைய கரம் இந்தியா முழுவதும் வரும். இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் அறிவு கண்கள் திறக்கப்பட்டு எல்லோரும் கர்த்தராக இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் நாட்கள் வரும். உங்கள் சொந்த மந்தங்களின் மத்தியில் எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிவித்தீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள். கூடுமானால் ஒவ்வொருவரும் 100 பேருக்கு பரிசுத்த பைபிளை வாங்கி கொடுப்பதில் வாஞ்சியுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜபத்தோடு இந்த நாளின் ஆராதனை செய்திகளை நம்ம எல்லோரும் கேட்போம். நாம் ஜபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்ட கர்த்தாதி கர்த்தாவே, இரக்கமுள்ள தேவனே, அற்புதங்களின் தேவனே, ஆசீர்வாதங்களின் தேவனே, உமது ஜனங்களோடு கூட தெய்வீக குடும்பங்களோடு கூட தேவனே, நாங்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலால் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் நீ செய்த எண்ணிலடங்கான நன்மைகளுக்கு கோடி கோடி நன்றி. ஒமிக்ரான் என்னும் கொள்ளை நோயிலிருந்து முழு உலகத்தை காத்து வரும் கர்த்தாதி கர்த்தாவே, மிக சீக்கிரத்தில் அவைகள் ஒழிந்து போகும்படி நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இதோ உலகம் முழுவதும் உமது நாமம் உயர்ந்து வர தேவனே, உமது பலத்த ஆவியால் நிரப்புவீராக. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே உமது நாமத்தை எல்லாருக்கும் சொல்லும், ஆண்டவரே பரிசுத்தாவின் தொடுதல் நிறைந்த மக்களாக மாறும்படி அருள் புரிவீராக. நாங்கள் எங்களுக்காகவே ஜெபித்து கொண்டு இருந்து விடாமல், அல்லது எங்களுக்காகவே நாங்கள் வாழ்ந்து விடாமல், தேவனே இந்த தேசத்தில் உள்ள கோடி கோடியான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கவும், ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில்லாத கோடி கோடியான மக்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் பல விதங்களில் ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கவும் மாறவும்
தேவன் எங்களுக்கு அருள் புரிவீராக. அடையாளங்களை அற்புதங்களை நீர் எப்பொழுதும் உம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க வல்லவர். தேவனே, இந்த மாதத்தில் உம்முடைய ஜனங்கள் திட்டமிட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் மேன்மையாய் மேன்மையாய் நிறைவேறுவதாக. சிலுவை நடலில் என்னை மறைத்து கொள்ளும், உம்மையே வெளிப்படுத்தும். துதி, கன, மகிமை, மாட்சிமை எல்லாவற்றையும் உமக்கே கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தாதி கர்த்த தேவாதி தேவனுடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய சமூகம் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாளில் உங்களோடு கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஜீவ பலியாய், பரிசுத்த பலியாய், மீட்பின் பலியாய், நித்திய பலியாய் தன்னை நமது மீட்புக்காக கொடுத்து மனிதகுலத்தோடு தேவன் செய்த அந்த நித்திய உடன்படிக்கை, அந்த ஜீவ உடன்படிக்கை, அந்த புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பில் உங்களோடு பரிசுத்தாவியானவர் பேசும்படி எங்களை அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார். மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 26 28 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை நீங்கள் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது மீட்புக்காக, முழு உலகிலுள்ள மனித குலத்தின் மீட்புக்காக அவர் தன்னைத்தானே ஜீவபலியாய் அவர் கொடுத்து தனது இரத்தத்தை, தனது உடலை மனித குலத்தின் மீட்புக்காக கொடுத்ததோடு மாத்திரமல்ல, தன் உயிரை அவர் நமது மீட்புக்காக அவர் கொடுத்து மனித இனத்தோடு தேவன் செய்த நித்திய உடன்படிக்கை, பரிசுத்த உடன்படிக்கை, ஆசீர்வாத உடன்படிக்கை, இதோ புதிய உடன்படிக்கை என்ற இந்த தலைப்பில் உங்களோடு நாங்கள் பேச இருக்கிறதற்காக தேவனுக்கு நாங்கள் கோடி கோடி நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனாகிய கடவுள், வான பூமி சர்வத்தையும் உண்டாக்கிய அந்த தேவன், இந்த அழகான அந்த உலகம், இந்த உலகத்தை போல வான மண்டலத்தில் வேறொரு கிரகத்தில் ஒன்றுமே கிடையாது. சகலமும் இந்த பூமியில் அவர் மனித குலத்திற்காக அவர் படைத்து தனது ரூபத்தின்படி, தனது சாயலின்படியே அவர் ஆதாமும் ஏவாளையும் அவர் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:28 வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்முழு உலகத்தையும் தான் உண்டாக்கிய அந்த முதல் மனிதன் ஆதாம் ஏவாளிடத்தில் நம்முழு உலகத்தையும் அவர் கொடுத்து, தேவனாகிய கர்த்தர் மனித குலத்தோடு அவர் முதல் முதலாவதாக செய்தது முதல் உடன்படிக்கை, ஆசீர்வாத உடன்படிக்கை, வல்லமையின் உடன்படிக்கை, பெருகும் உடன்படிக்கை, அபிஷேகம் நிறைந்த மகிமையான ஒரு உடன்படிக்கையை அவர் மனித இனத்தோடு கூட முதலாவதாக செய்தார். இதைத்தான் ஆதியாகமும் 1:28 வசனம் நமக்கு போதிக்கிறது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எத்தனை அருமையான, நேர்த்தியான ஒரு உடன்படிக்கை என்று பார்த்தீர்களா? தேவாதி தேவன் முதல் மனிதன் ஆதாமை தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகவே இந்த பூமியின் மேல் வைத்தார். ஏவாளை அவனுடைய மனைவியாக, அதிகாரம் உள்ளவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக, பழுகி பெறுகிறவர்களாக, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிறவர்களாக அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இதுதான் பரலோக தகப்பன் மனித குலத்திற்கு செய்த அந்த ஆசீர்வாதத்தின் முதல் உடன்படிக்கை. ரெண்டாவதாக, அந்த அன்பின் உடன்படிக்கையில் தகப்பன் மகனுக்குரிய அந்த நீடிய பாசமும் நேசமும் இருந்திருப்பதை நாம் காணலாம். ஆதியாகமம் 2:16-17 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மனித குலத்திற்கு அவர் தகப்பனாக, அன்பின் தகப்பனாக, தன் உண்டாக்கிய ஆதாமுக்கு அவர் நேசமும் பாசமும் உள்ள தகப்பனாக இருந்ததினுடைய விளைவு அந்த அன்பின் உடன்படிக்கையாக. இதை தேவன் அவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் அந்த மனிதனுக்கு, அந்த முதல் மனிதன் ஆதாமுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல மரத்தின் கனியையும் நீ சாப்பிடலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், நீ சாப்பிட வேண்டாம். அதை நீ உண்ணும் அந்த நாளில் நீ சாகவே சாவாய் என்ற ஒரு எச்சரிப்பை அவர் கொடுத்தார். இதில் தான் ஒரு தகப்பனுக்கு
மகனுடைய கீழ்ப்படிதல் வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவேதான் அந்த பரலோக தகப்பன் தான் உருவாக்கிய அந்த முதல் மனிதன் ஆதாமுக்கு அவன் நேசமும் பாசமும் உள்ள ஒரு எச்சரிப்பை அவர் அன்பின் அடையாளமாக கொடுத்தார். ஓசியா 6:7 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமோடு நான் செய்த உடன்படிக்கை என்று இதை குறித்து சொல்லியிருப்பதை நாம் காணலாம். ஆமை நண்பானவர்கள், இன்றைக்கும் அப்படித்தான். உங்களுடைய ஒவ்வொருடைய நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்திலும் அவரோடு கூட உடன்படிக்கை செய்யவே அவர் விரும்புகிறார். தேவன் நம்மோடு செய்யும் அந்த உடன்படிக்கையில் நித்திய தகப்பனுடைய அன்பு இருக்கும், நித்திய பாசமும் இருக்கும், நேசமும் இருக்கும். அவர் நம்மை கண்டித்து உணர்த்தும் சில ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவர் நமக்கு தாயும் தகப்பனுமான தேவன். ஆமை நண்பானவர்களே, இதை தான் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் காணலாம். ரெண்டாவதாக, தேவனாகிய கடவுள் மனிதகுலத்தோடு செய்த உடன்படிக்கை சமாதானத்தின் அடையாளங்கள் கொண்ட ஒரு உடன்படிக்கையாகும். ஆதியாகமம் 9:1 இந்த உடன்படிக்கை குறித்து பரிசுத்தாவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தினுடைய மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் எல்லா ஆடு மாடு மிருகங்கள் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக, பசும் பூண்டுகளையும் உங்களுக்கு நான் தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் தந்தேன் என்று சொன்னார். எத்தனை அருமையான ஒரு காரியம்! ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதின் விளைவு உலகிலே பாவம் நுழைந்தது. அந்த பாவத்தின் சந்ததியை ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. மகா கொடூரமான அக்கிரமக்காரர்களாய் ஜனங்கள் பெருகினார்கள். விபச்சாரங்கள் பெருகிய அக்கிரம சந்ததிகள், வர்ணிக்க முடியாத துன்மார்க்கங்கள் பெருகிய அக்கிரம சந்ததிகள், தேவனை எதிர்த்து நின்று பலவிதமான கேடுபாடுகள் நிறைந்த அக்கிரம சந்ததிகள், ஆதாம் பாவம் செய்ததன் விளைவு முழு உலகில் பெருகிய ஜனக்கூட்டமெல்லாம் பாவத்தின் சந்ததிகளாகவே பெருகியது. ஆதாம் பாவம் செய்ததனுடைய விளைவை ஆதாமனுடைய குடும்ப வாழ்க்கையில் முதலாவது நாம் காண முடியும். அவருடைய மூத்த மகன் காயன் அவனுடைய சகோதரன் ஆபேலை அவன் பொறாமை நிமித்தம் எரிச்சல் நிமித்தம் அவன் கொலை செய்தான். பார்த்துருக்கலா, உலக சரித்திரத்தில் முதல் கொலை தேவன் உண்டாக்கிய அந்த முதல் குடும்பத்தில் உண்டானது. அதுக்கு என்ன காரணம்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்ததுதான் காரணம். அவர்கள் என்றைக்கு பாவத்துக்கு அடிமையானார்களோ அந்த நாள் முதல் மனிதனுடைய ஆத்மாவுக்குள்ளே பாவத்தின் எஜமானனான பிசாசு ஆளுகை செய்ய வந்தான். ஆகவேதான காயன் தன் சகோதரனை அவன் கொலை செய்தான். இப்படிதான் பாவத்தினுடைய விளைவு உலகமெல்லாம் பெருகியது, உலகமெல்லாம் பெருகியது. ஆனால் இவர் எல்லாவற்றின் மத்தியில் நோவா என்கிற நீதிமான் தேவனோடு நடக்கிறவராக அவர் இருந்தார். தேவனுக்கு பயப்படுகிறவராக அவர் இருந்தார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் இருந்தார். ஆமை நண்பானவர்களே, ஆதியாகமம் 6:9 இதை நமக்கு சொல்லுகிறது. என் அன்பான தேவ ஜனங்களே, நோவாவை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பும்படி, பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படி அன்றைக்கு வாழ்ந்த அந்த ஜனக்கூட்டத்திற்கெல்லாம் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் உதாசனம் செய்ததன் விளைவு உலகம் முழுவதும் கடுமையான ஒரு மழை, பல நாட்கள் பெய்த அந்த மழையினால் முழு உலகமும் மழை வெள்ளத்தால் அழிந்து போனது. நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகி தேவனோடு வாழ்ந்த மனிதனாக இருந்ததுனால நோவாவையும் அவருடைய மனைவியும் அவருடைய 3 3 மருமக்களையும் ஆக 8 அந்த நீதிமானின் குடும்பத்தை தேவன் தப்புவித்தார், அவர்களை பாதுகாத்தார். ஆதியாகமம் 9 இதை தான் நமக்கு போதிக்கிறது. ஆகவே அந்த நீதிமானின் அந்த குடும்பத்தோடு கூட தேவனாகிய கர்த்தர் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை தான் ஆதியாகமம் 9 வசனம் 13-15 உள்ள வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள்.
வானத்தில் மேகங்கள் எழும்பும்போது நான் வானவில்லை வானத்தின் மேல் நான் வைப்பேன். அந்த வானவில் வானத்தில் தோன்றும் போதெல்லாம் நான் உங்களோடு கூட செய்த சமாதான உடன்படிக்கை உங்களுக்கு நினைவுக்கு வரும். இனி மழை வெள்ளத்தால் இந்த உலகம் அழிவதில்லை. எந்த ஒரு சூழ்நிலையினாலும் இந்த உலகம், இதோ இயற்கையினாலே இந்த உலகம் ஒரு நாளும் அழிந்து விடாது. இன்றைக்கும் கூட ஏராளமான மழைகள் எல்லா நாடுகளிலும் பெய்து கொண்டிருக்கிறது, உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சீரழிவை அந்த மழை வெள்ளங்கள் கொண்டு வருகிறது தவிர, மற்றபடி தேவன் எச்சரிக்கை கொடுத்தது போல அவர் செய்த உடன்படிக்கையின்படியே பார்த்தீர்களா, மழை வெள்ளத்தால் இந்த முழு உலகமும் இன்றைக்கு அழிந்துவிட போவதில்லை. ஆமென் அன்பானவர்களே, தேவன் இந்த சமாதான உடன்படிக்கையை அந்த நீதிமானின் குடும்பமான நோவாவோடு அவர் செய்தார். என் அன்பான தேவ ஜனங்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் சமாதானத்தின் கர்த்தர், தாயும் தந்தையுமான ஒரு தேவன். அவர் தன் பிள்ளைகளை என்றைக்கும் பாதுகாக்கிற தேவன். அவருடைய சித்தத்தின் படி நடக்கிறவர்களை காக்கிற தேவன். இன்றைக்கு இந்த ஒமிக்ரான் கொலை நோயின் காலத்திலும் சரி, கொரோனா கொலை நோயின் காலத்திலும் சரி, இனியும் புதிய புதிய கொலை நோய்கள் வரும் என்று மருத்துவர்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். என்ன வந்தாலும் சரி, தேவன் நம்மை காக்கும் கர்த்தராய் அவர் இருக்கிறார். அவருடைய பாதத்தை நாம் பற்றி கொள்ளும்போது அந்த சமாதான கர்த்தராம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தின் நிழல் நம்மேல் என்றைக்கும் இருக்கும். ஆமென் அன்பானவர்களே. ஆகவே நோவா காலத்தில் வானமண்டலத்தில் ஒரு வானவில் வைக்கப்பட்டது. இன்றைக்கும் மழை பெய்யும் சூழ்நிலை வரும்போது பார்த்தீர்களா, வானத்தில் மேகத்தில் அந்த வானவில் தோன்றுகிறது. இது தேவன் மனித குலத்தரோடு செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை. மழை வெள்ளத்தால் இனி இந்த உலகை நான் அழிக்க மாட்டேன், இந்த பூமியை பாதுகாப்பேன் என்று தேவன் செய்த சமாதான உடன்படிக்கைத்தான் அந்த வானவில். நல்லது. ஆதியாகமம் 17:2 வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் தான் தேர்ந்தெடுத்த ஆபிராமோடு கூட அவர் உத்தமனாய் நீதிமானாய் இருக்கும் அந்த ஆசீர்வாதத்தின் சந்ததியோடு உடன்படிக்கை செய்ய அவர் ஆயத்தமானார். ஆபிராமை பார்த்து அவர் சொன்னார், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நட, உன்னோடு நான் உடன்படிக்கை செய்வேன். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், உன்னை, அதாவது உத்தம சந்ததியை, நீதிமானின் சந்ததியை, பரிசுத்த சந்ததியை, ஆசீர்வாத சந்ததியை, மீட்பின் சந்ததியை நான் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். இந்த நீதிமானுக்குரிய அந்த சந்ததி, அந்த உத்தமனுக்குரிய சந்ததி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்காக சிந்திய இரத்தத்தினாலே தான் இந்த திரளாய் பெருக பண்ணும் பரிசுத்த சந்ததி பூமியிலே நிறைவேறுகிறது. நீதிமானின் சந்ததி இயேசுவின் இரத்தத்தால் தான் முழு உலகமும் இன்றைக்கு நிறைவேறுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாய் கொடுத்ததன் விளைவு தான் அந்த ஆபிராமின் சந்ததியான முழு உலகில் உள்ள அத்தனை ஜனக்கூட்டங்களும் இன்றைய வரைக்கும் கிறிஸ்துவின் இரத்தத்தால், கிறிஸ்துவின் ஆவியால் நீதிமானின் சந்ததியாக, உத்தம சந்ததியாக தேவன் பெருக வைக்கும் தேவனாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் நமக்கும் சொல்லும் செய்தி அதுதான், எனக்கு முன்பு நீ உத்தமனாய் நட, எனக்கு முன்பு நீ உத்தமையாய் நட, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்வேன். அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா, உத்தம சந்ததியான உன்னை, நீதிமானின் சந்ததியான உன்னை, பரிசுத்த சந்ததியான உங்களை நான் திரளாய் பெருக பண்ணுவேன் என்பதே ஆகும். ஆமென் அன்பானவர்களே. ஆகவே நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை நாம் தேடி, அவருடைய இரத்தத்தால் நாம் உடன்படிக்கை உட்பட்டு, அவர் ஜீவனால் நாம் உடன்படிக்கை உட்பட்டு, கிறிஸ்து இயேசு வழியாக பிதாவோடு நாம் நித்திய உடன்படிக்கையின் ஜனங்களாக மாறவே நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உடன்படிக்கையின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தேவன் நமது தாயும் தந்தையுமானவர். தேவன் நமது ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையானவர். தேவன் நமது உத்தமத்தின் உடன்படிக்கையானவர். தேவன் நமது பாதுகாப்பின் உடன்படிக்கையானவர். தேவன் நம்மை காக்கும் உடன்படிக்கையானவர். அவர் எப்பொழுதும் நம்மை காக்கும் தேவனாய் அவர் இருக்கிறார். இப்பொழுது நம் தேவனாகிய கர்த்தர் தன் ஜனத்தை மீட்டுக்கொண்டு அவர்களோடு செய்த ஒவ்வொரு வித்தியாசமான, ஆசீர்வதிக்கப்பட்ட, மிக மென்மையான வாழ்க்கை சம்பந்தமான, ஆராதனை சம்பந்தமான பலவிதமான உடன்படிக்கைகளை குறித்து பரிசுத்தாவியானவர் இந்த வேத புதையலிலிருந்து நமக்கு எடுத்துக்காட்ட அவைகள் எல்லாவற்றையும்
நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து தேவன் மீட்டுக்கொண்டு அவரிடத்தில் முதலாவதாக ஆராதனையின் உடன்படிக்கையை தேவன் உருவாக்கினார். இதே போலத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவமென்னும் எகிப்திலிருந்து முழு உலக மக்களையும் அவர் தன் ஜீவனை கொடுத்து மீட்டுக்கொண்டு நம்மோடு கூட பரிசுத்தாவியோடு ஐக்கியமான ஒரு நித்திய ஆராதனை உள்ள ஒரு உடன்படிக்கை தேவன் நம்மோடு கூட அவர் உண்டாக்கினார். உபாகமம் 5:2-3 வாசித்து பாருங்கள். பரிசுத்தாவியானவர் மனித குலத்தோடு தான் மீட்கப்பட்ட ஜனத்தோடு கூட பரிசுத்தாவியான தேவன் செய்த அந்த ஆராதனைக்குரிய அந்த மேன்மையான முதல் ஆராதனையின் முதல் உடன்படிக்கை இங்கு நமக்கு சொல்லப்பட்டிருப்பது நாம் காணலாம். உபாகமம் 5:2-3 அவைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரபேலை நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரோடும் பண்ணினார். பார்த்தீர்களா, மீட்கப்பட்ட எல்லோரோடும் தேவன் உடன்படிக்கை பண்ணினார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு முழு உலகில் உள்ள எல்லா மக்களையும் மீட்க தன்னை ஜீவ பலியாய், மீட்பின் பலியாய், நித்திய பலியாய் தன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கையிலைத்த தேவனாகிய கர்த்தர் அந்த கிறிஸ்து இயேசு கொடுத்த தன் ஜீவனை கொண்டு அவர் சிந்திய இரத்தத்தை கொண்டு மனித குலம் முழுவதற்கும் அவர் நித்திய ஆராதனையின் உடன்படிக்கையை உண்டாக்கினார். அந்த ஆராதனையின் உடன்படிக்கை முதல் முதலாவதாக மீட்பை பெற்ற அந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் அது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த முதல் ஆராதனையின் உடன்படிக்கை தேவனாகிய கர்த்தர் தன் பரிசுத்தவாய் மலர்ந்து மீட்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை குறித்து இப்பொழுது வேதத்தில் நாம் காணலாம். யாத்திராகமம் 20:3-5 உள்ள வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். இதுதான் தேவன் செய்த அந்த மகிமையின் ஆராதனையின் உடன்படிக்கை. உன்னை மீட்டுக்கொண்ட தேவன் நானே, உன்னை பாதுகாத்த தேவன் நானே, உன்னை ரட்சித்த தேவன் நானே. என்னையன்றி வேற எதையுமே நீ ஒருபோதும் வணங்கவே வேண்டாம். எந்த ஒரு அடையாளங்களையோ எந்த ஒரு உருவங்களுக்கு முன்போம் நீ பக்தி பரவசத்தோடு கூட அவைகளை வணங்க நீ நிற்கவே வேண்டாம். அவைகளை நீ பார்க்கலாம், நீ அவைகளை கவனிக்கலாம், ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய மகிமையின் கர்த்தரான நான் ஆவியான தேவனாய் இருக்கிறேன். என்னை ஆராதிக்கிறவர்களை 1000 தலைமுறை வரைக்கும் நான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேன். என் வார்த்தைகளை புறம்பே தள்ளுகிறவர்கள் மேல் நான் எரிச்சொல்ல தேவனாய் இருக்கிறேன். ஆதலால் என் ஜனமே, உன் தேவனாகி என்னை நீ முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கூட நீ ஆராதிக்க வேண்டும். எனது மென்மையான ஆராதனையின் அந்த உடன்படிக்கையை தேவனாகிய கர்த்தர் அவர் தான் தெரிந்து கொண்ட மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் முதல் முதலாவதாக அவர் செய்தார். இரண்டாவதாக தான் மீட்கப்பட்ட தான் ரட்சித்த ஜனங்களோடு தேவன் செய்த இரண்டாவது உடன்படிக்கை பாவ மன்னிப்பின் உடன்படிக்கை. லேவியராகமம் 5:6-9 பாருங்கள். உங்களில் ஒருவர் பாவம் செய்வார்கள் என்றால் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியோ அல்லது ஒரு காளை மாட்டையோ ஏழைகளாக இருப்பார்கள் என்று சொன்னால், ஆடு வாங்க காளை மாடு வாங்கி பலி கொடுக்க முடியாத ஏழைகளாக அவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் ஒரு ஜோடி புறாவை வாங்கி அவர்கள் ஆசாரியிடத்தில் ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அந்த சபையின் போதகர் அந்த ஆசாரியன் என்ன செய்வான் என்றால் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஆட்டுக்குட்டியை அல்லது அந்த காளை மாட்டை அல்லது அவர்கள் கொடுத்த அந்த ஒரு ஜோடி புறாவின் மேல் தன் கைகளை வைத்து கொண்டு வந்தவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக
இவைகள் ரத்தம் சிந்துகிறது என்று சொல்லி அதை தேவனிடத்தில் அர்ப்பணித்து அதை பலியிட்டு அந்த இரத்தத்தை பலிப்பிடத்திலே ஊற்றி விடுவார்கள். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, பாவத்திற்கு பரிகாரமாக மனிதன் ஒரு விலை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் முதல் முதலாவதாக அவர்களுக்கு உணர்த்தினார். விலை கொடுத்து தான் ஆடு வாங்க வேண்டும், ரெண்டாவது விலை கொடுத்து தான் மாடு வாங்க வேண்டும், விலை கொடுத்து தான் புறாவை வாங்க வேண்டும். ஆகவே பாவம் செய்த ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டியது என்னவென்றால், நான் செய்த பாவங்களை கடவுள் மன்னிக்க வேண்டுமென்றால் அதற்கு நான் விலை கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக, கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஆடும் மாடும் அந்த புறாக்களோ அவர்களுக்காக அது பலியிடப்பட்டு அந்த இரத்தம் பாவ மன்னிப்பின் பரிகாரமாக பலிப்பிடத்தில் ஊற்றப்பட்டது. ஆக ஒவ்வொரு பாவம் செய்த மனிதனும் நான் விலை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் இதோ நான் இரத்தம் சிந்த வேண்டும், ஒரு உயிர் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற படிப்பினையை, ஒரு ஆவிக்குரிய படிப்பினையை மனிதர்களும் உணரும்படியாகவே தேவன் செய்தார். என் அன்பான சகோதரனே, சகோதரிகளே, இன்றைக்கு முழு உலகில் உள்ள எல்லா மக்களை மீட்க தேவனாகிய கர்த்தர் ஆட்டை அல்ல, மாட்டை அல்ல, புறாவை அல்ல, தன் ஒரே பேரான குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நித்திய பலியாக, நித்திய மீட்பாக, நித்திய ஜீவனை கொடுக்கும், பாவங்களை மன்னிக்கும் இரட்சகராக சிலுவையில் தேவனாகிய கர்த்தர் கையளித்தார். என் அருமையான தேவஜனங்களே, நீங்கள் இதை விசுவாசிக்கின்றீர்களா? உன் பாவங்களை ஆண்டவராக இயேசு மன்னிக்க உனக்காக, எனக்காக, உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனுடைய மீட்புக்காக தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் ஒரு விலை கொடுத்தார். அவர் தன்னையே ஜீவபலியாய், பரிசுத்த பலியாய் அவர் கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, பாவிகளை, துரோகிகளை, அக்கிரமக்காரர்களை, துன்மார்க்கர்களை, சண்டாளர்களை, இன்றைக்கும் மனம் திரும்பி வரும் எந்த தேசத்தானையும், எந்த ஜாதியானையும், இனத்தானையும் மன்னிக்க தேவன் காத்திருக்கிறார். அவர்களுக்காக ஆண்டவராக இயேசு, நம்ம எல்லாருக்காக ஆண்டவராக இயேசு விலை கொடுப்பதோடு மாத்திரமல்ல, தன் உயிரையே நமது மீட்புக்காக அவர் கொடுத்தார். இது எப்பொழுது ஒரு பாவி உண்மையாய் உணர்வானோ அன்றைக்குத்தான் அவன் உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையான பாவங்களை விற்று, அக்கிரமங்களை விற்று அவன் விடுதலை பெற்று ஒரு புதிய வாழ்வை, மெய் வாழ்வை தேவனிடத்தில் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதானே ஆண்டவராக இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க சிலுவையில் தன்னையே விலையாக கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, பாவிகளை மீட்க ஆண்டவராக இயேசு சிலுவையில் தன் உயிரையே நமக்காக கொடுத்தார். இந்த மேன்மையின் சத்தியத்தை உலகம் முழுவதும் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கும் மனிதகுலத்தோடு கூட அவர் பொதித்து கொண்டே வருகிறார். இந்த பூமியில் பாவம் இருக்கிற வரைக்கும், பாவத்தின் மீட்புக்காக இயேசு தன் உயிரை ஜீவபலியாய், பரிசுத்த பலியாய், நித்திய பலியாய் கொடுத்து விட்டார். ஆகவே பாவத்தில் முழுகி போன மனிதனே, மனுஷியே, உன் மீட்பராம் இயேசுவண்டே, நீ திரும்பி வா. அவருடனை கழுவி சுத்திகரித்து பரிசுத்த மனுஷனாக, பரிசுத்த மனுஷியாக நம்மை மாற்ற காத்திருக்கிறார் என்று அந்த மகிமையின் பலி ஆராதனைகளை குறித்து இன்றைக்கும் ஆவியான தேவன் முழு உலகிலே அவர் பேசிக்கொண்டே வருகிறார். எபிரேயர் 9:22 பாருங்கள். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பார்த்தீர்களா? இதுதான் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம். எல்லா பாவங்களும் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படும். லேவியர் 17:11 பாருங்க. இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆகவே இந்த இரத்தம் சிந்தப்படுதலினுடைய அடையாளம் என்ன? ஒரு உயிர் கொடுக்கப்பட்டது. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் இரத்தத்தை வாங்கி குடியுங்கள் என்று திருவிருந்து வேலையில் சபையில் கொடுக்கிறாரே, அவருடைய உயிரை அவர் நமக்காக கொடுக்கிறார். அந்த இரத்தத்தில் அவருடைய உயிர் இருக்கிறது. அந்த இரத்தம் நமது பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆகவேதான் நியாயப்பிரமாணம் என்னவென்றால், எல்லா பாவங்களும் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1:7 திட்டவட்டமாய் அது நமக்கு போதிக்கிறது. இன்றைக்கும் கூட எவர் ஒருவர்
கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தண்டை வருவார்களோ, சிலுவை அண்டை அர்ப்பணிப்பார்களோ, அவர்கள் இப்பேற்பட்ட துரோகிகளும் பாவிகளும் அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை மன்னித்து அவர்களை கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்ற அவர் உயிருள்ள தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக, தேவனாகிய கர்த்தர் மனித குலத்தோடு செய்தது பரிசுத்த திருமண உடன்படிக்கையாகும். மல்கியா 2:14 இதை நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஏனென்று கேட்கின்றீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமான அவளுக்கு. பார்த்தீர்களா, உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும். தேவனாகிய கர்த்தரோடு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் செய்த உடன்படிக்கைத்தான் அந்த பரிசுத்த திருமணமாகும். ஆகவேதான் மார்க்கு 10:9 என்ன போதிக்கிறது? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்கிறது. என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் தெய்வ பக்தி மறைந்து போயிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் எல்லோருமாய் தான் தோன்றித்தனமாக தான் நினைப்பதின்படியெல்லாம் வாழ நினைக்கிறார்கள். தான் விரும்புகிற ஆட்கள் பின்னால் சுற்றுகிறார்கள், தான் விரும்புகிற பெண்கள் பின்னால் சுற்றுகிறார்கள். கலாச்சாரம் அப்படி, சினிமா இப்படி, இதோ சீரியல்கள் அப்படி, இதோ நமக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் நிகழ்ச்சிகள் எப்படி என்றெல்லாம் எல்லாவற்றையும் சொல்லி நடக்கிறார்கள். அவர்களிடத்தில் சகிப்புத்தன்மை என்பது கிடையாது. அவர்கள் இச்சிக்கிறார்கள், அலைகிறார்கள், திரிகிறார்கள். பிறகு அவர்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். பிறகு உள்ளம் உடைந்து மனம் கசந்து என் வாழ்க்கை ஏன் எப்படி ஆனது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஞாபகம் இருக்கட்டும், திருமண வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டல்ல, அது தேவனோடு கூட மனிதன் செய்த ஒரு ஆசீர்வாத குடும்ப உடன்படிக்கை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் இணைத்ததை. என் அன்பான சகோதரனை சகோதரிகளே, உன் கணவனை உன் மனைவியை ஆண்டவராக இயேசுத்தான் உனக்கு இணைத்து கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் உனக்கு சாட்சியாக இருக்கிறார். அந்த தேவனோடு நீ உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆகத்தான் திருமணம் நடக்கும் சபைகளில் உயிருள்ள வரைக்கும் இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி சாவு மாத்திரம்தான் என்னை பிரிக்க வேண்டும், அது மட்டும் நாங்கள் இணைந்து வாழ்வோம் என்ற அந்த உடன்படிக்கையில் நீங்கள் பிரமாணமாக, சத்திய பிரமாணமாக நீங்கள் வாக்கு கொடுத்து தான் திருமண உறவுகளில் எல்லாரும் ஈடுபடுகிறார்கள். அவைகளை நீங்கள் அனுதினமும் நினைப்பீர்கள் என்றால் உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி இருளானாலும் சரி வெளிச்சமானாலும் சரி எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டு எல்லாவற்றையும் நேசித்து கொண்டு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு என் தேவனோடு நான் உடன்படிக்கை செய்து விட்டேன், ஆகவே என் கணவனோடு நான் உத்தமமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன், என் மனைவியோடு நான் உத்தமமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் வாழ்வதற்கான வார்த்தைகள் என்ன அதை உச்சரிப்பேன், நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான காரியம் என்ன அதை நான் செய்வேன், நான் சமாதானமாக இருப்பதற்கான காரியம் என்ன அதை நான் தேவனிடத்தில் நான் பெற்றுக்கொள்வேன், அதன்படி நான் வாழ்வேன், நான் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என் தேவனிடத்தில் நான் பெற்றுக்கொள்வேன், நான் அதன்படி வாழ்வேன் என்றால் அவரோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், என் உயிருள்ள வரைக்கும் இந்த உடன்படிக்கையை நான் காத்துக்கொள்வது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இந்த பரிசுத்த உடன்படிக்கையை தேவனோடு செய்த உடன்படிக்கையை ஜாக்கிரதையோடு கூட காத்து பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாத உடன்படிக்கையோடு கூட நீங்கள் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். திருமணம் என்பது தேவனோடு உண்டாக்கிய மகிமையான ஒரு ஆசீர்வாதமான தலைமுறையின் உடன்படிக்கையாகும். நான்காவதாக, தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களிலே ஒன்றை அவருக்கென்று கொடுக்கிற அந்த காணிக்கை ஆசீர்வாத உடன்படிக்கை. இதை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. மல்கியா 3:10 பாருங்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலக்கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மற்றும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை நான் பொழிய மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீர்களா, இது தேவனோடு கூட நாம் அவருக்கு நமக்கு தந்த எண்ணடங்கா நன்மைகளில் அவருடைய ஆராதனை வேலையில் அவருக்கென்று நாம் கொடுக்கும் காணிக்கை, அவருடைய ஆலய பணிக்கென்று ஊழிய உங்களுக்கென்று கொடுக்கும் காணிக்கை, இன்னும் அநேக ஆலயத்தின் சார்பாக நடக்கிற ஏராளமான சபைக்குரிய ஒரு காணிக்கை. இதை கொடுக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
அதை அவருக்கு நமக்கு கொடுக்கும்போது நாம் கிள்ளி கொடுக்கலாம், கொஞ்சம் கொடுக்கலாம். ஆனால் தேவன் வானத்தின் கதவுகளை திறந்து அளவில்லாமல் ஆசீர்வாதங்களை பொழிந்து, அளவில்லாத ஆசீர்வாதங்களை பொழிந்து நமக்கு ஆண்டவர் ஏராளமானவைகளை கொடுக்க அவர் காத்திருக்கிறார். யாத்ராகமும் 25 முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். இது நியாயப்பிரமாணமாகவே தேவன் மோசே இடத்தில் கொடுத்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்ராகம் 25 முதல் 2 வசனங்கள். கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்று சொன்னார். ஆமாம் நண்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த எண்ணிலடங்கா நன்மைகளிலே ஆசீர்வாதங்களிலே ஒன்றை தேவனுக்கு நாம் படைப்பது, தேவ பணிக்கென்று படைப்பது, சபையின் பணிக்கென்று படைப்பது, சபையை நிர்வகிக்கும் ஊழியக்காரர்கள் தேவைகளுக்கென்று படைப்பது, சபை பணிகளுக்காக அது கொடுப்பது, ஏராளமான ஜனங்களுக்கு சபையின் வழியாக உதவிகள் போய் சேருவதற்காக அது கொடுக்கும் அந்த காணிக்கை. மன உற்சாகத்தோடு இருக்கிற இடத்துல அதை வாங்கு என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆம், இதை நீங்கள் தேவனுக்கென்று ஒன்றை கொடுக்கும்போது எண்ணிலடங்கா நன்மைகளால், எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்களால் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தி பெருக வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கொடுப்பதனால் மாத்திரம்தான் உங்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு உலக பிரகாரமான மாம்சீகமான மனநிலை உங்களுக்கு வேண்டாம். ஆதியாகமம் 12:2-3 வசனத்தை வாசித்து பாருங்கள். தனி மனிதனான ஆபிராம் ஒருவனை தேவன் அழைத்த போது அவரை பார்த்து தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? இதோ நான் உன்னை பெரிய இனமாக நான் மாற்றுவேன், வானத்து நட்சத்திர போல, பூமி மணலை போல, உன் சமுதாயம், உன் இனம் பூமி முழுவதும் அது பெருகியிருக்கும், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்ற மாபெரும் உத்தரவாதமான ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை ஆபிராமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதற்கு ஆபிராம் தேவனுக்கு என்ன காணிக்கையாக கொடுத்தாரு? ஒன்றுமே இல்லை. தன்னைத்தான் ஆபிராம் தேவனுக்கு அர்ப்பணித்தார். ஆமே நண்பானவர்களே, நீங்கள் கொடுப்பதை வைத்துத்தான் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்ற தப்பான எண்ணங்களை நீங்கள் ஒரு நாள் வறுத்து கொள்ள வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஏராளமானவைகளிலே ஒன்றை நீங்கள் தேவ சமூகத்தில் படைப்பது என்பது தேவனுடைய வேதத்தின் ஆலோசனையாகும். அதையும் தேவன் உங்களுக்கு பல்லாயிரங்களாய் திருப்பி உங்களை ஆசீர்வதித்து கொடுத்து விடுகிறார் என்பதுதான் வேதத்தின் போதனையை தவிர மற்றபடி நீ கொடுத்தால்தான் உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று மாம்சிகமான ஒரு எண்ணங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் இடமே கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு தேவன் ஜீவனை கொடுத்தாரே, அதற்கு நீங்கள் அவருக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? உங்களுக்கு ஆண்டவர் இந்த பூமியின் வாழ்க்கை கொடுத்தாரே, அதற்கு நாம் அவருக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ விலையேறப்பெற்ற தன் ஜீவனை நமது மீட்புக்காக கொடுத்தாரே, விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிலுவையில் சிந்தினாரே, நமக்கு மனைவி பிள்ளைகளை கொடுத்தாரே, நமக்கு தாய் தகப்பன் சகோதரிகளை கொடுத்தாரே, எத்தனை கொள்ளு நோய்கள் வந்தாலும் கண்மணி போல் நம்மை பாதுகாத்து இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிறாரே. நான் நினைத்து பார்க்க முடியாத வீடு வாசல் நிலங்கள் பணங்கள் பொருட்கள் வாகனங்கள் என்று சொல்லி, தொழில்கள் என்று சொல்லி ஏராளமானவைகள் இன்றைக்கும் கொடுத்து கொண்டே நமக்கெல்லாம் இருக்கிறாரே. இதற்கெல்லாம் நாம் தேவனுக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? நம்மையே நாம் அவருக்கு காணிக்கையாக கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே சபைகளில் காணிக்கைகளை பற்றி ஏராளமான பேர் அதிக கவலைப்பட்டு அதிக பாரப்பட்டு அவர்கள் வினோதமான போதனைகளெல்லாம் போதிக்கிற அவசியம் வேண்டவே வேண்டாம். தேவனுடைய வசனம் ஒருவரை தொடும் என்றால், தேவ ஆவியானோர் ஒருவரை தொடுவார் என்றால், தேவ பிரசன்ன ஒருவரை தொடும் என்றால், அவர்கள் தேவன் கொடுத்த ஏராளமான நன்மைகளிலே ஒன்றை ஆண்டவராக இயேசுவின் சமூகத்திலே சபைக்கென்று கொடுக்க அவர்கள் முன் வருவதை நாம் காண்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொடுப்பதில் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க உடன்படிக்கை தேவன் செய்தார். உபாகமம் 6:10-11 வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலை செய்து பாலம் தேனோட தேசத்துக்கு கொண்டு வரும்போது
அந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொன்ன உன்னதமான ஒரு ஆசீர்வாத உடன்படிக்கை என்ன தெரியுமா? இதோ ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு நான் செய்த உடன்படிக்கையின்படியே இதோ உங்களுக்கு நான் நீங்கள் கட்டி முடிக்காத மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணங்களை உங்களுக்கு நான் தருவேன். அந்த வீடுகளிலே நீங்கள் நிரப்பவில்லை, யாரோ வீட்டை கட்டினார்கள், யாரோ அந்த வீட்டில் ஏராளமான பொருட்களை அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அப்படி எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான வீட்டை உனக்கு நான் தருவேன். நீ நட்டு வைக்காத கனிதர மரங்களை யாரோ நட்டு வைத்தார்கள், ஆனால் அந்த இடத்தை உனக்கு நான் தருவேன். நீ வெட்டாத தண்ணி தேங்கிய தொட்டிகளை யாரோ வெட்டினார்கள், யாரோ தண்ணி நிரப்பினார்கள், அப்படிப்பட்ட இடங்களை உனக்கு நான் தருவேன். பார்த்துருக்கலா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்னமெல்லாம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறானோ, பரலோக தகப்பன் உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசு வழியாக மீட்கப்பட்ட தன் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வீடுகளையும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் தோட்டங்களையும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கையும் பிள்ளைகளையும் வாழ்க்கை துணைகளையும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நாடுகளையும் தேவன் நமக்கு கொடுக்கிறாரே, இதற்காக நாம் அவருக்கு கொடுத்தது என்ன? ஒன்றுமே இல்லை. அவருடைய நித்திய அன்பு அந்த பரலோக தகப்பன் கிறிஸ்தியேசு வழியாக நமக்கு எண்ணிலடங்காவிகளை கொடுக்கிறார். அவருக்கு நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? நம்மை நாம் உயிருள்ள பலியாக, பரிசுத்த பலியாக, ஜீவ பலியாக தேவனுடைய சமூகத்தில் நம்மையும் நமது மனைவி பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசுவின் பாதத்தில் நாம் அனுதினமும் அர்ப்பணித்து வாழ்வதுதான். ஆமென் அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னையே கொடுத்த கிறிஸ்துவுக்கு நம்மையே கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 6:38 சொல்கிறது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், எந்த அளவால் நீங்கள் அளந்து கொடுப்பீர்களோ அந்த அளவால் உங்களுக்கு திரும்பவும் அளந்து கொடுக்கப்படும். தேவாதி தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல. நீங்கள் காணிக்கையாக கொடுத்த ஒவ்வொன்றையும் அது அதிகமாக இருக்குமோ கொஞ்சமாக இருக்குமோ அது முக்கியமல்ல, எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். சபை ஆராதனைகளிலே தேவன் உங்களுக்கு கொடுத்ததில் ஒன்றை கொடுப்பதில் மாத்திரம் ஒரு போத வஞ்சனையோடு நீங்களும் நாமும் ஒரு போத நடந்து கொள்ளவே கூடாது. ஒரு முறை ஒரு நாடகத்தை பார்ப்பதற்காக ஒரு சகோதரி தன் 4 பிள்ளைகளோடு கூட அவர்கள் சென்றிருந்தார்களாம். ஒவ்வொரு டிக்கெட்டும் ஏறக்குறைய 1,500 பெருமுள்ள டிக்கெட், பெரும் பணக்காரர்கள் எல்லோரும் கூடியிருக்கிற அந்த நாடக அரங்கம், ஒரு டிக்கெட் 1,500. 4 பிள்ளைகளுக்கும் இவர்கள் அதிக பணம் கொடுத்து, தன்னையும் சேர்த்து அதிக பணம் கொடுத்து அந்த நாடகத்தை பார்க்க, அந்த நிகழ்ச்சியை பார்க்க அவர்கள் போயிருந்தபோது அவருடைய கடைசி மகள் அந்த சகோதரியை பார்த்து அவள் சொன்னாலாம், அம்மா இந்த நாடகம் பார்க்கறதுக்கு 1,500 டிக்கெட்டு வாங்கிவிட்டார்கள், ஆனால் நம்ம போகிற சர்ச்சில் நம்முடைய டிக்கெட்டெல்லாம் ரொம்ப குறைஞ்ச விலையில் தான் இருக்கிறது என்று அந்த பிள்ளை யதார்த்தமாய் சொன்னாலாம். காரணம் என்னவென்றால், அவங்க ஆராதனைக்கு போகும் போதெல்லாம் அந்த பிள்ளைகள் காணிக்கை போடுவதற்கென்று பணத்தை சில்லறையாக மாற்றி ஒரு ஒரு பிள்ளை கையிலையும் 10 ரூபாய் கொடுப்பார்களாம். அப்போ அந்த சின்ன பிள்ளை யோசிக்கிறது, சபையிலே நாம் ஒவ்வொரு முறையும் கொண்டு போய் போடுவது 10 ரூபாய் தான், ஆனால் ஒரு நாடகம் பார்க்க நாம் வந்திருக்கிறோம், 1,500 டிக்கெட் விலை. ஆகவே தான் அந்த பிள்ளை சொன்னது, யதார்த்தமாக நம்ம சபை டிக்கெட் தான் ரொம்ப குறைஞ்ச விலை, ஏன்னா அதுதான் 10 ரூபாய், ஆனால் இந்த நாடக டிக்கெட் வந்து 1,500 என்று சொன்னபோது அந்த சகோதரி உள்ளம் குத்தப்பட்டு அதே இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் தான் செய்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு அவர் மன வருந்தினாராம். எளிய வாழ்க்கையிலிருந்து எங்களெல்லாம் எவ்வளவாய் உயர்த்தி எங்கள் தேவனே, உமது சபை பணிக்கென்று நான் 10 ரூபாயைத்தான் காணிக்காக கொடுத்து கொண்டு வருகிறேன், ஆனால் நீ கொடுத்த ஏராளமான நன்மைகளை என் சுகபோகத்திற்கென்று நான் எப்படி செலவிட்டேனே, என்னை மன்னியும் தேவனே, என்னை மன்னியும், இனி நான் இப்படி நடக்கவே மாட்டேன், நீர் எனக்கு கொடுத்ததை ஆண்டவரே ஒன்றை நான் உமக்கு மனப்பூர்வமாய் தருவேன் என்று சொல்லி அந்த சகோதரி மனம் திரும்பி மனம் வருந்தி அவள் பிரார்த்தனை செய்தாலாம். என் அன்பான சகோதரனை சகோதரியே, கொடுங்கள் அது உங்களுக்கு திரும்பவும் ஏராளமானதாக கொடுக்கப்படும். கடைசியாக அன்பானவர்களை, ஓசியா 6:7 பாருங்க, ஆப்ராம்
உடன்படிக்கை மீறினது போல இந்த ஜனங்களும் என் உடன்படிக்கை மீறினார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். பார்த்தீர்களா, தேவனுடைய உடன்படிக்கை மீறி நடக்கும் சமுதாயம்தான் இன்றைக்கு முழு உலகில் உள்ள பாவ சந்ததியான சமுதாயம், அக்கிரம சந்ததியான சமுதாயம், தெய்வ நம்பிக்கையற்ற ஒரு சுயநலம் உள்ள ஒரு சமுதாயம், வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் கொலையிலும் கொள்ளையிலும் களியாட்டங்களிலும் இன்றைக்கு முழுகி போன ஒரு சமுதாயம். தேவனோடு செய்த அந்த மகிமையான உடன்படிக்கை, நமது முன்னோர்களோடு தேவன் செய்த அந்த மகத்துவமுள்ள உடன்படிக்கை, ஆண்டவராக இயேசுவோடு மனித குலம் செய்த உடன்படிக்கையை நன்றி மறந்து வாழும் சமுதாயம் இது. இஸ்ரவேல் மக்களிடத்திலும் அது வந்தது. ஆதியாகமம் 32 யாத்திராகமம் 32:20 பாருங்கள். என்னையன்றி நீ வேறு தேவர்களை வணங்க வேண்டாம், அந்த வேறு தேவர்களை நீ நினைக்க வேண்டாம், எந்த சொருபத்தையும் நீ செய்ய வேண்டாம் என்று தேவன் எவ்வளவு எச்சரிக்கை செய்தாரோ அவ்வளவையும் மீறி இந்த யாத்திராக 32:20 சொல்கிறது, அவர்கள் தங்க நகலெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கண்டுக்குட்டியை செய்து இதுவே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் வணங்கினார்களாம். அவர்கள் உடன்படிக்கை மீறினார்கள். அதனுடைய விளைவு அவர்கள் எல்லோரும் இதோ அன்றைய நாளில் சாபங்களால் அவர்கள் நிர்மூலமானார்கள். ஆகவே அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, தேவனோடு நம்முடைய அந்த தாயும் தகப்பனுக்குரிய தேவனான நம் ஆண்டவரோடு நம்முடைய அந்த அன்பின் உடன்படிக்கை ஆரம்பமாகட்டும். அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு பரிசுத்த உடன்படிக்கை நம்மில் ஆரம்பமாகட்டும். அவருடைய அந்த நீதியின் உடன்படிக்கை நம்மில் ஆரம்பமாகட்டும். தேவனோடு நாம் ஐக்கியமான சமாதான உடன்படிக்கை ஆரம்பமாகட்டும். நமக்கு அவர் தந்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள உடன்படிக்கை நம்மில் ஆரம்பமாகட்டும். குடும்பத்தை காக்கும் அந்த உடன்படிக்கை நம்மில் ஆரம்பமாகட்டும். மனைவி கணவனை பிள்ளைகளை பாதுகாக்கும் அந்த உடன்படிக்கை நம்மில் ஆரம்பமாகட்டும். சபைகளை மணவாட்டி சபையாக தேவனுக்கென்று ஆயத்தமாக்கும் அந்த பரிசுத்த மணவாட்டி சபையின் உடன்படிக்கை நம்மில் ஆரம்பமாகட்டும். அந்த சமாதான உடன்படிக்கை ஆரம்பமாகட்டும். கல்வாரி சிலுவை என்று நாம் வருவோம். ஆண்டவர் இயேசுவின் பாதத்தை என்று நாம் விழுந்து விடுவோம். என்னை மன்னியும் தேவனே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என் வாழ்நாளிலே நீர் எத்தனை விதங்களில் என்னோடு உடன்படிக்கை செய்து எல்லாவற்றையும் நான் கெடுத்து போட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. ஒரு விசை கூட உம் இரத்தத்தால் என்னை கழுவும், ஒரு விசை கூட என்னை உயிர்ப்பியும், ஒரு விசை கூடும் வார்த்தையின் இதயத்தில் வையும், ஒரு விசை கூடும் ஆவியால் என்னை உயிர்ப்பியும். என் உயிருள்ள காலமெல்லாம் பரிசுத்தாவியானவரே என்னை வழிநடத்த வாரும். பரலோக தகப்பனே, உம்மோடு கூட கிறிஸ்தியேசு வழியாக நான் நித்திய மகனாக மகளாக மாற எங்களை முழுவதும் தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போம்பா. நாம் எல்லாருமாய் ஜெபிப்போம். அன்பின் நேச பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவோடு நீர் மனித குலத்திற்கு நித்திய உடன்படிக்கை கொடுத்தீர், அந்த பரிசுத்த உடன்படிக்கை கொடுத்தீர், அந்த கிருபையின் உடன்படிக்கை கொடுத்தீர், அந்த சத்திய உடன்படிக்கை கொடுத்தீர். கிறிஸ்து சிந்திய இரத்தத்தாலே அந்த சமாதான உடன்படிக்கை எங்களில் வருகிறது, அந்த பரிபூர்ண உடன்படிக்கை எங்களில் வருகிறது. அன்றைக்கே ஆண்டவரே, ஆட்டின் மாட்டின் இரத்தம் பலிபீடத்தில் ஊற்றப்பட்டது, ஆனால் இன்றைக்கு தகப்பனே, இயேசு கிறிஸ்து இரத்தம் ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஆத்மாவில் ஊற்றப்படுகிறது, இதயத்தில் ஊற்றப்படுகிறது என்றால் நீர் வாசம் பண்ணும் பலிபீடம் எங்கள் ஆத்மாவே. அவியானவரே, எங்களுக்குள் இறங்கி வாரும். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உம்மோடு கூட அந்த பரிசுத்த உடன்படிக்கையின் உடன்பட்டு பரிசுத்த ஜனங்களாய், பரிசுத்த குடும்பங்களாய், பரிசுத்த சபைகளாய் இயேசுவின் நாமத்தில் சாத்தானின் ஆண்டவரே அதிகாரங்களை பிடுங்கிக் கொள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் நாங்கள் வளர வாழ உயர அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் கோடி கோடி நன்றி சொல்லி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.